நான்மணிக்கடிகை பாடலும் பொருளும் பாடல் எண் 91 முதல் 102 வரை. இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளம் இலா போல் தத்து வள்ளன்மை குற்றம் கிளைஞர் இல் போல்தில் சினம் குற்றம் குற்றம் தமரல்லார் கையகத்து ஊன். இதனுடைய பொருள், இளம் வயதிலேயே படிக்காது இருப்பது குற்றம். போதிய வருவாயும் செல்வமும் இல்லாதபோது வாரி வழங்குதல் குற்றம். உறவினர்களும் நண்பர்களும் பக்கத்தில் இல்லாதபோது பிறர் மேல் சீற்றம் கொள்ளுதல் குற்றம். உள்ளன்பு இல்லாதார் வீட்டில் உணவு உண்ணுதல் குற்றம். பாடல் எண் 92. எல்லா இடத்தும் கொலை தீது மக்களை கல்லா வளரவிடல் தீது நல்லார் நலம் தீது நான் அற்று நிற்பின் குலம் தீது கொள்கை அழிந்த கடை. இதனுடைய பொருள், எவ்வகையாலும் பிற உயிர்களை கொல்லுதல் தீது மக்களுக்கு கல்வி அறிவு ஊட்டாமல் வளரவிடுதல் தீது நாணமில்லா பெண்களின் அழகு தீது கொண்ட கொள்கைகளை விட்டுவிடுதல் குலத்திற்கே தீது. பாடல் எண் 93. ஆசாரம் என்பது கல்வி அறம் சேர்ந்த போகும் உடைமை பொருள் ஆட்சி யார் கண்ணும் கண்ணோட்டம் இன்மை முறைமை தெரிந்து ஆழ்வான் உள்நாட்டம் இன்மையும் இல். இதனுடைய பொருள், கல்வி என்பது கற்றல் மட்டுமன்று நல்லொழுக்கம் அதாவது ஆச்சாரம் உடைமையாகும். பொருள் சேர்த்து வைத்திருத்தல் என்பது அறம் செய்தலும் செல்வத்தால் அனுபவித்தலும் ஆகும். நீதி வழங்குதல் என்பது யார் பக்கமும் சார்பின்மையாகும். உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் ஆளுதலே சிறந்த அரசு ஆளுமை ஆகும். பாடல் எண் 94. கள்ளின் இடும்பை களி அறியும் நீரிடும்பை புள்ளினுள் ஓங்கல் அறியும் நிரப்பு இடும்பை பல் பெண்டீராளன் அறியும் கரப்பு இடும்பை கள்வன் அறிந்துவிடும். இதனுடைய பொருள், கள் குடிக்காமல் இருப்பில் உணரும் உன் துன்பத்தை நன்கு கள் குடித்து பழகிய குடிகாரனே அறிவான். நீர் அருந்தாமல் வரும் துன்பத்தை நீரையே அருந்தி வாழும் வானம்பாடி பறவை அறியும். வறுமையின் கொடுமையை பெண்டிர் பலரை மணந்தவன் அறிவான். மறைத்து வைப்பதனால் வரும் துன்பத்தை திருடனே அறிவான். கள் குடிப்பதனால் வரும் கேட்டினை குடித்து பழகிய குடிகாரனே அறிவான் என்றும் கூறலாம். பாடல் எண் 95. வடு சொல் நயமில்லார் வாய் தோன்றும் கற்றார் வாய் சாயினும் தோன்றா கரப்பு சொல் தீய பரப்பு சொல் சான்றார் வாய் தோன்றா கரப்பு சொல் கீழ் கள் வாய் தோன்றிவிடும். இதனுடைய பொருள், கேட்போர் மனத்தில் வடுவை ஏற்படுத்தும் கடுஞ்சொல்லை அன்பிலார் பேசுவார். நன்கு கற்றவர் வாயிலிருந்து வஞ்சனை மொழிகள் வாரா சான்றோர் வாயிலிருந்து தீமையை பரப்பும் சொற்கள் தோன்றா கீழ்மக்கள் வாயிலிருந்தே வஞ்சமிகு சொற்கள் தோன்றும். பாடல் எண் 96. வாலிலையார் முன்னர் வனப்பு இலான் பாடிலன் சாலும் அவைப்படின் கல்லாதான் பாடிலன் கற்றான் ஒருவனும் பாடு இலனே கல்லாதார் பேதையார் முன்னர்படின். இதனுடைய பொருள், அழகிய பெண்களுக்கு முன் அழகற்ற ஆடவர் பெருமை பெறார். கற்றோரவையில் கல்லாதான் பெருமை பெறான். கல்லாதார் கூட்டத்தில் கற்றான் பெருமை பெறான். அறிவிலார் கூட்டத்தில் அறிவுடையான் பெருமை பெறான். பாடல் எண் 97. மாசு படினும் மணி தன் சீர் குன்றாதாம் பூசி கொளினும் இரும்பின் கண் மாசு ஒட்டும் பாசத்துள் இட்டு விளக்கினும் கீழ் தன்னை மாசுடைமை காட்டிவிடும். இதனுடைய பொருள், அழுக்குப்பட்டாலும் மாணிக்கம் தனக்குரிய ஒளியில் குறையாது. நன்கு கழுவி எடுத்தாலும் இரும்பின் மேல் படிந்த மாசு முற்றுமாக நீங்காது. கட்டி போட்டு தண்டித்து நல்லவற்றை எடுத்து விளக்கினாலும் கயவர்கள் தம் குற்ற செயல்களிலிருந்து விடுபட மாட்டார்கள். விதிவிலக்காக இப்பாடலுள் 3 கருத்துக்கள் மட்டுமே உள்ளன. பாடல் எண் 98. எண்ணொக்கும் சான்றோர் மரியாரின் தீராமை புண்ணொக்கும் போற்றார் உடனுறைவு பண்ணிய யாழ் ஒக்கும் நட்டார் களரும் சொல் பால் ஒக்கும் பண்பு உடையாள் இல்லாமனை. இதனுடைய பொருள், நற்குண நற்செய்கைகள் நிறைந்த சான்றோருடன் நெருங்கி இருத்தல் எண்ணறிவை பெற்றது ஒக்கும். நல்லவர் அல்லாதவரோடு சேர்ந்து இருப்பது புண்ணுடன் வாழ்வது போன்ற துன்பம் தரும். நெருங்கிய நல்ல நண்பர்கள் தவறுகளை சுட்டி காட்டுவது யாழின் இசை போன்று இன்பம் தரும். பண்புள்ள நல்ல மனைவி இல்லாத வீடு பால் வீடாகும். பாடல் எண் 99.
ஏரி சிறிது ஆயின் நேர் ஊறும், இல்லத்து வாரி சிறிது ஆயின் பெண் ஊறும், மேலை தவம் சிறிது ஆயின் வினை ஊறும், ஊறும் ஊரன் சிறிது ஆயின் பகை. இதனுடைய பொருள், வருகின்ற நீர்வரத்து மிகுதியாகி வாங்கும் ஏரி சிறிதானால் நீர் வீணே வழிந்து ஓடும். இல்லற வாழ்க்கையில் வருவாய் குறைவாக இருப்பின் மனைவி வரம்பு கடந்து பேசுவாள். செய்தவம் சிறியதாயின் தீவினை மிகுதியாக வருத்தும். வலிமை குறைவாக இருப்பின் பகை பெரிதாக பரவும். பாடல் எண் 100. அலைப்பான் பிரிது உயிரை ஆக்கலும் குற்றம், விலைப்பாலின் கொண்டு ஊன் மிசைதலும் குற்றம், சொலற்பால அல்லாத சொல்லுதலும் குற்றம், கொலைப்பாலும் குற்றமே ஆம். இதனுடைய பொருள், பின்னாளில் கொன்று தின்பதற்காக ஆடு கோழி முதலியவற்றை வளர்த்தல் குற்றம், நேரில் கொல்லாவிட்டாலும் கொன்றவரிடமிருந்து புலாலை விலைக்கு வாங்கி உண்ணலும் குற்றம், சொல்லக்கூடாத சொற்களை சொல்லுதலும் குற்றம், அவ்வாறே உயிர்களை கொல்லுதலும் குற்றமாகும். பாடல் எண் 101. மனைக்கு விளக்க மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கு இனிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இதனுடைய பொருள், வீட்டுக்கு விளக்கு மனைவி, மனைவிக்கு விளக்கு குழந்தைகள், குழந்தைகளுக்கு விளக்கு கல்வி, கல்விக்கு விளக்கு புகழினை தரக்கூடிய மெய் உணர்வு. பாடல் எண் 102. முனியார் அறிய முயல்வார், அவரின் முனியார் அறம் காமுறுவார், இனிய இறங்கார் இசை வேண்டும் ஆடவர், அன்பிற்கு உயங்கார் அறிவு உடையார். இதனுடைய பொருள், வெறுப்பு இல்லாதவர் அரிய செயல்களை செய்ய முயல்வர், அவர்களிலும் வெறுப்பிற்கு ஆட்படாத சான்றோர் அறச் செயல்களை விரும்புவர், அற்ப இன்பத்திற்கு ஆசைப்படாமல் லட்சிய ஆடவர் புகழ்மிகு செயல்களை விரும்புவர், அறிவுடைய நல்லோர் அன்பு காட்ட தயங்கார். இத்தோடு நான்மணிக்கடிகை பாடலும் பொருளும் நிறைவு பெற்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.